எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஈஸி2 ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நானும் என் அக்கா பையனும் சேர்ந்து ஃபிஷிங் பண்ணது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஈஸி2 ஃபிஷிங், அதாவது EASY2 ஃபிஷிங் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகிடும். நம்ம சேனலில் இருக்க ஃபிஷிங் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஃபிஷிங் வீடியோ மட்டும் இல்லாமல் ஃபிஷிங் ஆக்சஸரி பற்றியும் அது வாங்கின ஷாப்பை பற்றியும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரிக்கு தான் வந்திருக்கோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வெள்ளக்கல். இன்றைக்கி நானும் என் அக்கா பையனும் சேர்ந்து ஃபிஷிங் பண்ணலான்னு வந்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காமெடியாகவும் போச்சு, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் போச்சு. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனை பிடிச்சிருக்கேன். ஸோ அதோட மீனோட நேம் தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் பார்த்த வீடியோக்கும் இன்றைக்கி பார்க்குற நீங்கள் வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ மோஸ்ட்லி மண்புழு தான் இப்போ பைட்டாக போடுறது. இந்த மண்புழு கூட நானே தான் இப்போ உருவாக்கினேன். அது எப்படின்னா, மண்புழு உரத்தை எப்படி தயாரிக்கணுன்றதை பார்த்து இந்த மண்புழுவை இது பண்ணேன். எங்கள் வீட்டாண்ட மண்புழு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அதனால் நம்மளே க்ரியேட் பண்ணுவோன்ட்டு அதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணி நான் பண்ணேன். இது யூடியூப்பில் நிறைய இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. அப்படி இல்லைனா என்னால் போட முடிஞ்சால் இந்த மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், மண்புழு எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்றதை. இன்றைக்கி நம்ம வீடியோ கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக போவோம். ஸோ அதனால் மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எதாவது தப்பு இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபிஷிங் வீடியோ போடணுன்னா நான் அந்த ஃபிஷிங் ஸ்பாட் செலக்ட் பண்ணி வீடியோவும் நானே எடுக்கணும், ஃபிஷிங்கும் நானே பண்ணணும். ஸோ கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புழு வச்சு போட்டால் இந்த உழுவ மீன் தான் அடிக்கடி மாட்டுது. இன்னைக்கு இதா மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. வடச்சலம் 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 வடச்சலம். இந்த ஜிலேபி மீன் மாட்டினா மட்டும் அதோட முள் வந்து நம்ம கையை பதம் பாத்துறோம். ஸோ அதை மட்டும் சேஃப்டியாக பிடிங்க. இது ரொம்ப அகலமாக இருக்குது மீன். ஸோ அதனால் பிடிக்கும்போது அந்த ரெக்கையை மேல் ரெக்கையை மடக்கிட்டு கீழ் ரெக்கையை கீழ்ப்பகுதியாக மடக்கிட்டு தான் பிடிக்கணும். ஸோ அப்படி பிடிச்சா தான் அதோட முள் குத்தாது நம்மளுக்கு. எவ்வளோ ஆட்டம் காட்டுற உன்னை இன்னைக்கு. Oh, come on. இதுவும் ஜிலேபி தான் நினைக்கிறேன். ஜிலேபி தான் போய் மரத்தில் மாட்டிக்கிச்சு. இந்த மீன் மாட்டினா மட்டும் சடனாக தூக்கிடுங்க. இல்லைன்னா அப்படி தண்ணியிலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஓட காட்டத்துக்கு ஏதாவது ஒரு புதரில் போய் பூந்துடும். நல்லா சைஸ் தான் இந்த மீன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மீன். ரொம்ப நேரமாக மீனே மாட்டல. ஸோ ஸ்மால் ஹூக் வச்சு நம்ம ஃபிஷிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் ரொம்ப ஸ்மால் ஹூக்கு. அதோடய சைஸை பாருங்கள் எவ்வளோ ஸ்மாலாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஹூக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹூக்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன சைஸ் மீனாக இருந்தாலும் ஈஸியாக மாட்டிக்கும். ஏய் கொந்துதுரா, அப்படியே அப்படியே உள்ளே எழுத்தோன்னு ஏற்றுரு. மேலோட்டே திரும்ப தூக்கு 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 தூக்கு. புதுசாக ஆறாம் மீன் மாட்டி போயிட்டு இருக்குடா ஆரா மீன். அப்படி இப்படி இப்படி வாழை இப்படி இரு இரு வாழைப்படி வாழைப்படி வாழை மட்டும் பிடி வாழைப்புடுறா வாழைப்படி வாழைப்புடுறா வாழைப்படி இருக்குது என் கை. ஸ்மால் லுக் யூஸ் பண்ணதுனால இந்த மீன் மாட்டியிருக்கு. ஸோ இந்த மீனோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை அழுத்திடுங்க. ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா நியூ போஸ்ட் எதாவது போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஐடி தான்.